ஹாய், நீங்க அப்பா வந்து பிராங்க் பண்ண போறோம். நானும் இவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். மூணு பேரும் சேர்ந்து என் ஃபேமிலியிலேயே எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கிறது. எங்கெல்லாம் விட கொக்கோ மலை தான். சரி, அது அதை வச்சு எதனா பண்ணலாமான்னு வந்து நான் யோசிக்கல. அதை பக்கத்தில் இருக்கான் பாருங்க. நான் யோசிச்சான், நீ சொல்லலை என்கிட்ட கொக்கோ வச்சு பிராங்க் பண்ணலாமான்னு. அப்போ அப்படி யோசிச்சு வந்தது தான் இந்த ஐடியா. இதில் வந்து என்ன விபரீதமாக நடக்குதோ இல்லை நல்லா நடக்குதோ, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்களோ இல்லை கழுவி ஊற்றணும்னு நினச்சிங்களோ அது வந்து அறியதாக சேரும். ஸோ இதில் நான் எதுவும் சம்மந்தப்பட்டது இல்லை. நான் சும்மா அப்படி இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்பா வந்து கடைக்கு அனுப்ப போகிறோம், எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடைக்கு போகிற கேப்பில் இது ஒரு காம் பாருங்கள், சுதன்ராஜ். இவன் வந்து கொக்கோ வந்து இதை இதை அறி வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். அங்கே இங்கே வந்து கூப்பிட்டு வச்சுப்பான். உடனே நாங்கள் வந்து அப்பா உள்ளே வந்தோன்னே சும்மா கதுவெலாம் திறந்து விட்ட மாதிரி வச்சுட்டு, ஏன்னா கது திறந்து விட்டாலே கொக்கோ வெளில ஓடிடும். ஆல்ரெடி நிறைய நேரம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு குண்டு போடுவோம் நானும் இவனும் சேர்ந்து, அப்பா கொக்கோ எங்கே அப்படின்னு. அப்போது அப்போ ஆரம்பிக்க போகிறதா என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா எதனா ரொம்ப சீரியஸாக எதனா போயிடுமோன்னு நினைக்கிறேன். பக்கு பக்குன்ட்ருக்கு சார். நாங்கள் வந்து இப்போ கோப்ரோ வச்சுலாம் எடுக்க முடியாது, அதனால் நாங்கள் மொபைலில் தான் எடுப்போம். ஸோ குவாலிட்டி எதுனா அடி வாங்கிச்சுன்னா கண்டுக்காதீங்க. இப்போ வந்து நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். மொபைலில் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி வச்சுட்டு லென்ஸ் மட்டும் இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு அப்பா கூடவே நடக்க போகிறோம். அவனும் இன்னொரு மொபைல், ரெண்டு கேமரா மாதிரி வச்சு எடுக்க போகிறோம். இது எந்த லெவலுக்கு போகணும்லாம் எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக சீரியஸாக போகணும்னு ஒரு மைல்டு தாட் இருக்குது. அப்படி எதனா சீரியஸாக போச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்கள் ரெண்டு பேரும் மன்னிச்சு விட்ருங்க. கமெண்ட்லலாம் வந்து திட்டாதீங்க. சரி, இந்த பிராங்குக்கு நாங்கள் வைக்க போகிற பேர் கொக்கோ காணுமா. கொக்கோ பாய். கொக்கோ கடத்தின்னு போகிறானுங்க. எங்கடா கடத்தின்னு போகிறீங்க? எங்கடா கடத்தின்னு போகிறீங்க கொக்கோவை? அப்பாவை ஏதோ சாக்கு சொல்லி கடைக்கு போக சொல்லியாச்சு. இப்போ அந்த கேப்பில் கொக்கோவை தூக்கியாச்சு. இனிமேல் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. எவ்வளோ? 80 ரூபா. ஏன் கிலோ 80 ரூபாவா? என்ன சாதா பழமே 60 ரூபா, நான் 70 ரூபா இருக்குது. ஒரு அம்மா காணோம் டோரை திறந்தியா? எப்போ திறந்த லாஸ்டா? செக் பண்ணு போ. அதுதான் லைட் வேணுமே. சுதன் எங்கேயோ கிளைண்ட் பார்க்க போறேன்னு போனானே. நான் வெளில வந்து தேடுறேன் வந்துட்டேங்க. மேல ஒரு போர்க்களவே போயிட்டு இருக்கு போல. இல்லை கூப்பிட்டவனும் வருமே. பால்கனிக்கு எங்க போச்சா? இதுவே சீரியஸ்னஸ் இல்லை. நான் ரோட் ஸ்ட்ரீட் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அது காணும் சும்மா இருக்காது. ஒரு வீட்லயே எங்க இருக்கோ? இருந்திருக்க மாட்டானே.
நீ வண்டி ஓட்டுனே நான் பாத்துனே வர பின்னாடி வண்டி ரெண்டு தெரு தலையா தெரியாது எதுவுமே வர தெரியாது இல்ல போயிடுச்சுனா வர தெரியாது இல்ல இங்கே அவங்க ஆக்சுவலி வெளியில போயிடுச்சு நினைச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நான் சும்மா பாவனா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஐயோ யோ எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல கொக்கோ இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இல்லை 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 பார்த்துட்டு தான் இருக்கேன் போ அது இப்படி ஓடாது ஒளிஞ்சிட்டு இருக்கோம் என்னடா போய் பாரு எங்க பாருங்க ஏ டென்ஷன் ஆகாது பிராங்க் தான் யா இவ்வளவு சீரியஸ் ஆகுறே ஏ டென்ஷன் ஆகாது எங்க எங்க இருக்கு சுதேந்தா கூட்டு போனா கிளம்பி எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு டவுட் ஒன்னு இருந்தது பின்னாடியே வரும் யாரு போய் தனியா தேட வேண்டியதுதானே கேமரால நீ உன்ன தனியா விட்டா யாரு எடுப்பா ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப ஜாலி மூட்ல வந்தேன் ரெண்டு பேரும் என்ன வழியில நிறுத்தி எனக்கு செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க இது பண்ணாங்க செல்ஃபி எடுத்தாங்க அதை வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க சொல்ல திடீர்னு குக்கம் எங்க என்ன கேட்டா என்ன தெரியும் நான் வெளியே போய் வரேன் என்ன தெரியும் எனக்கு எப்பவுமே யாருமே நம்ப மாட்டேன் வந்து வந்து கதவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவன் டக்குன்னு வெளியே ஓடிடுவான் வெளியே ஓடிட்டு எங்கேயும் போகாது இந்த இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு நமக்கு ஆட்டம் காமிக்கும் சரி காணுங்கன்ட்டு எல்லாம் தெரியும் எங்கேயும் காணும் சரி தெரு தெருவாக தெரியும்னா அது வந்து பாவம் வெளி உலகமே தெரியாது ரொம்ப சாஃப்ட்டு மாட்டுச்சுன்னு வச்சுங்க பஞ்சு மாதிரி பஞ்சு மிட்டாய் மாட்டின மாதிரி ஆகிடும் நாய்களுக்கு ஆனால் என்னன்னா இங்கே எல்லா நாய்களுக்கும் சுற்றி ஒரு மூணு தெருவுக்கு எல்லா நாய்களும் இங்கே வந்து சாப்பிடும் அதனால கொக்கோ நல்லா தெரியும் எல்லா நாய்களுக்கும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி நான் ஒரு தைரியம் சரி போனால் எல்லா நாயும் அமைதியாக இருக்குது ஒரு கலவரமே இல்லை ஏன்னா ஒரு புது நாய் வந்துன்னா ஒரு கத்திக்கிட்டு இருக்கணும் ஒன்றும் இல்லை சரி தெரிவி தெரிவி வந்து பார்த்தா கடைசியில் எனக்கு அலைய வந்துடுச்சு அதை நினச்சா அது எங்கே போய் அலையுமோ அப்படின்ற ஒரு அழை வந்துடுச்சு சாப்பாடு அதெல்லாம் அப்படியே
இவன் வந்து ஏன் ஓடல, இவன் வந்து என் கூடயே ஏன் வரான், பின்னாடியே வரான், அதுவும் முன்னாடி ஓடினாலும் பரவாயில்ல என் பின்னாடியே வரான். என்ன அப்புறம் நான் போனி போ, இப்போ நீ தனியா தேடுற, நான் தனியா தேடுறேன்னா இல்ல நீ போட்டு நான் பின்னாடி பாத்து வரேன், ஏன்னா நீ கலவரத்துல ஓடுவ நான் பாத்து வரேன். சரி அதுவும் கரெக்ட் தான், சின்ன சைடுல விட்டேன். அங்க பார்த்தா இவன் வண்டி நிக்குது, சுதர் வண்டி. சுதர் வண்டிய போயிட்டு சுதர் வண்டி இல்ல, சுதர் வண்டி தான் இங்க இருக்கு, அவன் எங்க அவன் வெளியே போயிட்டான் சொல்லல அப்படின்னா கால் பண்றான். அங்க கொக்கோ வச்சிருக்காங்க, சுதர் வண்டி இல்ல இருக்கீங்க. சரி நான் எனக்கு நம்பர் தெரியாது, சுதர் நம்பர் தெரியாது, வண்டி நம்பர். சரி இது அதுவும் உண்மை நம்பர். இதை பாருங்க சிரிச்சிட்டாரு அப்பா, நார்வாயிட்டாரு. யாரும் வந்து கமெண்ட்ல வந்து ஏன் அப்பா அழ வைக்கிறீங்க எல்லாம் சொல்லாதீங்க, அழுவாருன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நாரி சத்தியமா நினைச்சு பாக்கல. உன்னை காணும் ஒருத்தர் தேடிட்டு இருந்தாரு. சம்மந்தமே இல்ல, நீ தான் நாயை கடத்திட்டு போனேன்.